நம்ம தளபதி விஜயோட மூவி அப்டேட்டுக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு தளபதி 66 ஸ்பெஷல் நியூஸா வந்த ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டரும் வாரிசு என்ற டைட்டிலும் செம்ம ட்ரீட் ஆயிருக்கிறதோட அனிருத்தோட பீஸ்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் தளபதி சொன்ன குட்டி ஸ்டோரியா வீடியோவா கன்வெர்ட் பண்ணி கிஃப்டா பிரசென்ட் பண்ணதும் இந்த 48th பர்த்டேல இயக்குநர்கள் நடிகர்கள்னு 48 செலிபிரிட்டிஸும் சேர்ந்து காமன் டிபிஆர் ரிலீஸ் பண்ணதும் அவருடைய மக்கள் இயக்கத்தின் மூலமா ரசிகர்கள் உணவு வழங்குறதும் ரத்தம் வழங்குறதும் பார்க்கவே செம்மையா இருந்திருக்கும். இவரை பத்தின ஸ்பெஷல் நியூஸ் நம்மளும் சொல்லலன்னா எப்படி? ஆமாங்க, தளபதி விஜய பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா, இதுவரை 40 பாடல்கள் கிட்ட தன்னுடைய சொந்த குரல்ல பாடின தளபதி 1998 மட்டும் 6 படத்துல 8 பாடல்கள் பாடியிருக்காரு. மேலும் இவருடைய பாடல்களுக்கு அதிகமா இசையமைச்சவர் தேவாதான். நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் வாங்கனா வணக்கங்கனா இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் இவர் அடிக்கடி உபயோகப்படுத்துற வார்த்தைகள் தான். காமெடி நடிகர் கவுண்டமணி அவருடைய டைலாக்ஸ்ல அண்ணா அப்படின்னு சொல்றது நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். அவருடைய டயலாக் பிடிச்சுதான் இவரும் அண்ணான்னு சொல்ல ஆரம்பிச்சாராம். இவர் நடிச்ச படங்கள்ல 14 படங்கள்ல இவருடைய கதாபாத்திரத்தோட பெயர் விஜய் தான். இது வேற எந்த நடிகருக்கும் கிடைக்காத தனி சிறப்பு. இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட தீவிர ரசிகரா. ஆரம்பத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினியோட டயலாக பேசிதான் நடிப்பு திறமைய அவங்க அப்பா கிட்ட வெளிப்படுத்தி இருக்காரு. இது கூட 2003 வருடம் மே மாதத்துல வெளிவந்த புதிய கீதை படத்துல அண்ணாமலை தம்பி இங்க ஆட வந்தேன்டா அப்படின்ற பாடல் உணர்த்தும். இவர் நடிச்ச முதல் 7 படங்களும் அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் இயக்குன படம் தான். வெற்றி, நான் சிவப்பு மனிதன், சட்டம் ஒரு விளையாட்டு, நாளைய தீர்ப்பு, செந்தூர பாண்டி, ரசிகன், தேவா, விஷ்ணு, மாண்புமிகு மாணவன், ஒன்ஸ் மோர், நெஞ்சுநீலே, சுக்ரன் போன்ற பல படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா, தம்பியா, ஹீரோவா, கெஸ்டா இந்த மாதிரி பல கதாபாத்திரத்துல நடிக்க வச்சிருப்பாரு இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர். மக்கள் இயக்கம் மூலமா மீனவர் பிரச்சனைக்கு நாகையில உண்ணாவிரதம் இருந்தப்போ தமிழர் மேல விழுற ஒவ்வொரு அடியும் ஏன் மேல விழுற அடி மாதிரி அப்படின்னு அவர் சொன்னதும் தளபதி ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா அவரை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம தளபதியே வா தலைமை ஏற்கவான்னு போஸ்டர்களும் ஒட்ட ஆரம்பிச்சாங்க. இதன் மூலமா இவர் கண்டிப்பா அரசியலுக்கு வரணும் அப்படின்னும் அரசியலுக்கு வருவாரு அப்படின்னும் ரசிகர்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஐயோ அலமையிலன்னு ஜாலியா பாட ஆரம்பிச்சு ஜாலியா ஜிம்கான வர இவருடைய பாடல்கள் எல்லாமே ஜாலியா தான் இருக்கும். ஸ்டைலுனா ஸ்டைல் தான் அப்படின்ற பாடல சூர்யாவுக்காக பாடியிருப்பாரு நமக்கு தெரியும். ஆனா இவர் அருண் விஜய்க்காகவும் பாடியிருக்காரு. 1999 வெளிவந்த துள்ளி தெரிந்தது காலம் படத்துல வர அப்படின்ற பாடல இவர் உன்னிகிருஷ்ணன் அவர்களோட சேர்ந்து பாடியிருப்பாரு. இவர் பாடின பாடல்கள் எல்லாமே செம்ம ஹிட்டான பாடல்கள் தான். 1994 ஆரம்பிச்ச இவருடைய திரைப்பயணம் 2022 இன்னைக்கு வரைக்கும் பல ரசிகர்களை தன்வசப்படுத்தி இன்னைக்கும் வரைக்கும் ரசிகர் பட்டாளத்தை சேர்த்துட்டு இருக்காரு. இப்படி மக்களுக்கு தன்னம்பிக்கையா இருக்கிற நம்ம தளபதி விஜய்க்கு நம்மளும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.